வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 10.5 ஃபோர்த்தில் 8th சப்டிவிஷன் பார்க்கலாம். சால்வ் த ஃபாலோயிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் காஸ் ஒய் டிஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்டூ எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதியெல்லாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேரியபிள் செப்பரேஷனில் தான் போட முடியும். இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னே நம்மளுக்கு வேரியபிள் செப்பரேஷன் தான் போட முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்டர்மில் இங்கே தான் பக்கம் தான் இருக்குது, ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் அந்த சைடு கொண்டு வந்தோம்னா வேரியபிள் செப்பரேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ காஸ் ஒய் டிஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்டு எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்டு டிஎக்ஸ்னு ஆயிடுது. இப்போ இந்த எக்ஸால் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா காஸ் ஒய் டிஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு, இதுக்கு தனியாக எக்ஸ் போடுறப்போ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகி வெறும் லாக் எக்ஸ் மட்டும் வரும், ப்ளஸ் இங்கே 1/x வரும் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா. ஸோ காஸ் ஒய் டிஒய் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இங்கேயும் இன்டகிரல் சிம்பிள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம தனியாக ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் 11th. ஸோ என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருந்துச்சுன்னா அதை வந்து இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஒரு டெரிவேட்டிவ் அதோட ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனும் அதோட டெரிவேட்டிவ் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அல்லது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இது இடம் மாறி இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது ஃபஸ்ட்டு இது செகண்டாகவும் இருக்கலாம் அல்லது இது ஃபஸ்ட் இது செகண்டாக கூட இருக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம எழுதலாம். இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா இது இன்டகிரேட் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் வந்து இந்த ஃபார்மெட்டில் வரும், இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ இதில் பாருங்கள், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/xங்களா. அப்போ இது இ பவர் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபார்மெட்டில் இருக்குதா. அப்போ இது இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்னவா எடுத்துருக்கோம், லாக் எக்ஸா. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்னு வரும். காஸ் ஒய் இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், சைன் ஒய்ங்களா. அப்போ சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. So this is our required answer.